லூப்ரிகேஷன் இல்லாம வந்து பண்றாங்க இல்லையா, அப்ப அவங்களுக்கு மூடிங் இருக்குமா? கண்டிப்பா மூடு இருக்காது. எப்படா மனுஷன் விடுவான் அப்படின்ற எண்ணம் தான் வரும். ஸோ அதனாலதான் அந்த வன்புணர்ச்சின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல எல்லாம் வந்து ரொம்ப கடுமையான சில வேலைகள்லாம் நடக்கும். ஸோ இவங்க வந்து இந்த கோஆப்ரேட் பண்ணாதனால, ஸோ அவங்களுக்கு லூப்ரிகேஷன் இல்லாதனால, அந்த ஆணுக்கு ஒரு மெதுவான புணர்ச்சி தன்மை கிடைக்காததுனால, ஸோ இந்த பேஸ் தான். ஸோ வந்து நல்ல ஒரு இயல்பான புணர்ச்சின்றலாம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே மாதிரி ஒரு பெண் வந்து செக்ஸில் ஈடுபடுறப்ப அந்த உச்சகட்டத்தை நோக்கி தான் அவங்களுடைய பயணம் இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு வந்து தன்னுடைய கணவன் செக்ஸில் ஈடுபடுறப்பவே ஒரு ஆவேசம், படபடப்பு, டென்ஷன், டிப்ரெஷன், நல்ல லூப்ரிகேஷன் வரும், ஆனால் எங்கே போகுதுனே தெரியாது. ஆமாம், திடீர்னு நல்ல ஈரமான ஒரு இது மாதிரி, மலை துளி விழுந்த மண் மாதிரி இருந்த இடம் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா வறண்ட நிலைமை. அது எதனால அப்படி இருக்கிறப்ப வந்து மனம் தான் காரணம். ஓகே, ஸோ ஒரு டென்ஷன் டிப்ரெஷன் வர்றப்ப அப்படியே உஷ்ணநிலை மாறி போய் பெண்ணுறுப்பு வந்து ரொம்ப வறண்டு போகக்கூடிய சூழல் இருக்கும். தன்னுடைய கணவன் கூட வந்து தொடர்ந்து ஈடுபாடு கொடுக்க முடியாது. ஸோ வந்து கணவன் ஈடுபடுறப்ப அவங்களுக்கு ஒரு பெயின்ஃபுல் இருக்கும். ஸோ இன்செர்ட் பண்ணி பண்றப்ப என்னைக்குமே இல்லாத ஒரு வலியை உணர்வு, அது வந்து சுகமா இருக்காது, அந்த வலியில வந்து வேதனையா இருக்கும், வேதனை தான் இருக்கும்.